ஹே காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த டிராமாவோட எபிசோட் 4 பார்க்க போறோம். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்றீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சரி வாங்க, இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிருவேன், இந்த மாதிரி ஹீரோ வேணும்ட்டே தான் வந்து என்ன வந்து வேலை வாங்கினா அவன் கால் வலிக்கவே இல்லைன்னு கண்டுபிடிச்சிருப்பா. ஸோ இன்னைக்கு ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ வெளியில வந்து பார்த்தா ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்க ஒரு வீடியோ. என்னடா பீஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு அப்படியே சுற்றி விட்டு பார்க்க அவங்க அம்மா வந்து யாரடா ஹீரோ இங்கே தேடுறேன்னு நோனி அவர் அப்படியே பார்க்க, அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, லின்ஷி வந்து நீ காலையிலே வந்து ஸ்கூலுக்கு போயிட்டா ஏதோ சீக்கிரமாக போகணுமாவே இந்த வீக்கு பூரா. ஸோ அவளால் இனிமேல் நம்மளோட வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட முடியாது அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பியாக ஆயிடுறாரு. ஏன்னா நம்ம ஹீரோயிங் இப்போ வந்து இவரை தொல்லை பண்ண மாட்டாலும் இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டாயிருன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவர் அப்படியே உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டு இதை பார்த்து அவங்க அம்மா என்னடா அது இன்றைக்கி உனக்கு இந்த இது பிடிச்சிருக்கேன்னு. ஆமாம்மா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சாப்பிட்றாரு. இங்கே ஹீரோயிங்கும் நம்ம மியாவையும் காமிக்கிறாங்க. ஸோ மியா ஹீரோயின் கிட்டே கேட்குறா, இந்த மாதிரி என்னடி ஆச்சு இன்னைக்கு நீ வந்து ஹீரோ பின்னாடி போவே இல்லைன்னு நான் இனிமேல் போக மாட்டேன்டி அவன் பின்னாடி, அவன் வந்து ரொம்ப என்னை சுற்ற வைக்கிறான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறா. ஸோ இதை கேட்டு நம்ம மியாவும் அப்படியா அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயிங் வந்து நான் அவங்ககிட்ட ஒரு கதை சொல்லவா, இந்த ஃபாக்ஸ் அண்ட் இது இந்த கதை தெரியுமா, ரேபிட் கதை அப்படின்னு சொல்ல, தெரியலையே நீ சொல்லு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயிங் சொல்கிறா, இந்த மாதிரி ஃபாக்ஸ் எப்போவுமே வந்து அந்த ரேபிட்டை வந்து பிடிக்கிறதுக்காக பின்னாடியே போயிட்டு இருக்கும். ஆனால் அந்த ரேபிட் வந்து எப்போவுமே தப்பிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கும். ஒரு நாள் அந்த ஃபாக்ஸ் வந்து இந்த மாதிரி இவனை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும். ஸோ அதுவும் விட்டுரும். ஸோ அப்போ கரெக்டாக அந்த ரேபிட் அவனோட ட்ராப்பில் வந்து விழுந்துடும் அப்படின்னு சொல்ல அவன் ஃப்ரெண்டு, யார் நீ அந்த ரேபிட்னு சொல்ல, ஹீரோ தான் அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. ஸோ இங்கே வீட்டில் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ அவர் ஜாலியாக வந்து கத்தி விளையாண்டு இருக்கார். இன்னும் நம்ம ஹீரோயிங் இப்போ டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ அவர் செம சந்தோஷமாக விளையாட இங்கே ஹீரோயிங் வந்து இவன் கத்துறதெல்லாம் கேட்டு செம கார்டில் உட்காந்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான்னா அவள் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக அவளோட ஹெட்ஃபோன்ஸ்லாம் போட்டுட்டு அவளோட ஹோம்ஒர்க்கை பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ நெக்ஸ்ட் டே ஸ்கூலில் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயிங் வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டோடையும் நெக்ஸ்ட்டு மியாவோடையும் தான் வராங்க. ஸோ அப்போ வந்து அவங்க கையில் ஒரு கொக்கோ கோலா பாட்டில் இருக்குது, அதை எடுத்து அவள் பெஞ்சில் வைக்கிறான். இதை பார்த்து ஹீரோ வந்து இவன் எனக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஓ காலையிலே கொக்கோ கோலா குடித்தா நல்லா தான் இருக்கும், சரி நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை எடுக்க வராரு. அவள் கரெக்டாக ஹீரோயிங் என்ன பண்ணிடுறான்னா அந்த கொக்கோ கோலாவை எடுத்து மியாவுக்கு கொடுத்து, ஏ இது உனக்கு தாண்டி வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றா. ஸோ இதை பார்த்து ஹீரோக்கு ரொம்ப அசிங்கமாக, ஐயோ இவ்வளோ பெரிய பல்பு வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ என்ன பண்ணுறாருன்னா அவங்க வந்து ஏஞ்சி அப்படியே வெளியில் போகிறாரு. ஸோ இதை நம்ம ஹீரோயிங் பார்க்குறா. ஸோ ஹீரோயிங் மட்டும் இல்லை நம்ம மியாவும் பார்க்குறா. ஸோ நம்ம ஹீரோயிங் சொல்கிற அந்த மாதிரி பார்த்தியா அந்த ராபிட் என்னோடய ட்ராப்பில் வந்து விழப்போகுதுன்னு சொல்ல, ஆமாம் ஆமாம் நீ சொன்ன மாதிரி அந்த ராபிட் வரப்போகுதுன்னு. இதை கேட்ட ஹீரோட ஃப்ரெண்ட், யார் அந்த ராபிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே இப்போ ஹீரோ போகிறத வந்து எட்டி பார்க்குறாங்க. அப்போ வந்து இவங்க என்ன இமேஜின் பண்ணுறாங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்து அந்த காது இருக்குது பார்த்தீங்களா, ராபிட் காது, அது இருக்கிற மாதிரிலாம் நினச்சி பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் சிரிக்கிறாங்க. இங்கே ஹீரோ வந்து தண்ணி பாட்டிலை ஃபில் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு நம்ம ஃப்ரெண்டு வராரு, வந்து டே இதா இது நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொக்கோ கோலாவை கொடுக்க, நம்ம ஹீரோ இல்லை இல்லை எனக்குலாம் வேணாம் அப்படின்றாரு. அப்போ ஹீரோயின் கிட்டேருந்து வாங்க மட்டும் ட்ரை பண்ணேன், என்னடா உனக்கு அவளோட இப்போ ஃப்ரெண்ட் ஆகணுமா என்னன்னு, சேச்சா அவளோட நான் ஆனா ஃப்ரெண்ட் ஆகிறத சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி ஏன்டா அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தானே, ஃப்ரெண்ட் ஆனால் தான் என்னவா நீ இப்படி ஆகமாட்டிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கேட்க, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இங்கே ஹீரோட ஃப்ரெண்டு கிளாஸ்க்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு, இந்த மாதிரி நம்ம ஸ்கூலில் வந்து பாஸ்கெட் பால் மேட்ச் நடக்க போகுது. ஸோ அதுக்கு வந்து யார் யாரெல்லாம் சேர்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயின் பாஸ்கெட் பால் அப்படின்னோடனே அவள் செம்ம ஹாப்பியாக இருக்கா. ஏன்னா அவளுக்கு பாஸ்கெட் பால்னா ரொம்ப பிடிக்கும். வந்து பாஸ்கெட் பால் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் உனக்கு பாஸ்கெட் பால் எல்லாம் பிடிக்குமான்னோடனே, ஆமாம் இது என்ன கேள்வி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றா. ஸோ இதெல்லாம் ஹீரோ கேட்குறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணுறாருன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, சரி நீ வந்து இதுக்கு இன்சார்ஜ் எடுத்துக்கிறியான்னோடனே, இன்சார்ஜா சரி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இப்போ இன்சார்ஜ் ஆகிடுதா அந்த பாஸ்கெட் பாலில் செலக்ட் பண்ணி விடுறதுக்கு. ஸோ அப்போ ஹீரோ மியா இருக்கால அவள் வந்து நீ பாவண்டி நீ மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போக நம்ம ஹீரோயின் கொண்ண புரியாது. ஸோ இங்கே ரெண்டு பேருமே வாஷ்ரூமில் காமிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் கேட்குறா, ஏன்டி யாருமே பேஸ்கெட் பால் விளையாட வந்து சேர மாட்டேங்கிறாங்கன்னு. ஆமாம் அதுதான் பெரிய தப்பு நீ எடுத்தது, ஏன்னா வந்து நம்ம கிளாஸில் யாருக்குமே வந்து பேஸ்கெட் பால் பிடிக்காது. ஸோ அதனால் அவங்க அவ்வளோவா விளையாட மாட்டாங்க. ஏன் பேஸ்கெட் பால் பிடிக்காது, அது ஒரு சூப்பரான கேம் தானே அப்படின்னு சொல்ல, தெரியல இருந்தாலும் வந்து இது வரைக்கும் நம்ம கிளாஸ் வந்து இது வரைக்கும் விளையாண்டதே இல்லை அப்படின்ட்டு அவள் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோயின் விடலை, எல்லாருக்கிட்டையும் போய் கேட்குறேன் இந்த மாதிரி
நீங்கள் பேஸ்கெட் பால் சேர்றீங்களா, நீங்கள் சேர்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிட்டே வர எல்லாரும் சரி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எங்கள் ஹீரோ பார்க்குறாரு, இப்போ என்கிட்ட தான் வந்து இவ கேட்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஹீரோயின் வந்து கேட்குறதுக்காக வெயிட் பண்ணுவார். நம்ம ஹீரோயிங்கும் வந்து இப்போ ஹீரோ கிட்டே கேட்க வரா, ஆனால் அவர் டக்குன்னு என்ன சொல்லிடுறான்னு எனக்கு தெரியும், உனக்கு வந்து பேஸ்கெட் பால்னா என்னென்ன தெரியாது, உனக்கு பேஸ்கெட் பாலும் பிடிக்காதுல, நான் அவங்ககிட்ட கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். ஸோ இது எல்லாத்தையும் எல்லாருமே கேட்டுறாங்க. ஸோ எல்லாரும் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து சிரிக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து கிரவுண்டில் காமிக்கிறாங்க, அங்கே ஏதோ மேட்ச் வைக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம காய் இருக்காரு. ஸோ காய்க்காக எல்லாருமே சேர் அப் பண்ணுறாரு. நம்ம காய் வந்து பேட் பாய்னால அந்த ஸ்கூலில் செம்ம ஃபேமஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம காய் இருக்கார்ல, அவர் வந்து செம்ம ஸ்போர்ட்ஸ்லலாம் விளையாடுவார். ஸோ அதனாலே நிறைய கேர்ள்ஸ்க்கு இவர் மேலே க்ரஷ்ன்னே சொல்லலாம். ஸோ இப்போ அவர் வந்து அந்த போட்டியில் கலந்துக்க இவர் வந்து செம்மையாக விளையாட எல்லாரும் சேர் அப் பண்ணுற, காய் 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 நீ தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம காயும் ஜெயிச்சிடாரு. ஜெயிச்சனே வந்து எல்லா பொண்ணுங்களும் அவர்கிட்ட வந்து பாட்டில் கொடுக்க வராங்க தண்ணி கொடுக்க. ஆனால் நம்ம காய் யார்கிட்டையும் வாங்காமல் நம்ம ஹீரோயின் கிட்ட வாங்க வராரு. ஏன்னா நம்ம ஹீரோயின் இந்த மேட்சை பார்க்கறதுக்காக வந்திருப்பா. அப்போ ஹீரோயின் கிட்ட வாங்குறது எல்லாரும் பார்த்து யார் அந்த பொண்ணு புதுசாக இருக்குது, காய் கூட வேற க்ளோஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்குறாங்க. ஸோ இப்போ காய் ஹீரோயின் கிட்ட என்ன நீ அதிசயமய மேட்ச்சில் பார்க்க வந்திருக்கணும்னு, இல்லை நீ விளையாடுறேன்னாங்க, ஸோ நீ எப்படி விளையாடுறேன்னு பார்க்கலாம் தான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுறா. ஸோ இங்கே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஸோ ஹீரோ வந்து சைக்கிள் ஓட்டிட்டு வர்றாரு, அப்போ எதையோ ஒன்று பார்க்குறாரு. ஸோ அங்கே போகிறாரு. ஸோ அங்கே தான் நம்ம ஹீரோயின் கிட்ட அவர் வந்து ரெண்டு கப்பு வாங்கி கொடுத்துருப்பார், தெரியும்ல இந்த டீயும் மில்க்கும். ஸோ அதை தான் வாங்க போகிறாரு. நம்ம ஹீரோ வந்து எனக்கு மில்க் டீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்காக வாங்குறாரு. ஏன்னா போன வாட்டி தான் நம்ம ஹீரோயின்க்கு அவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக வாங்கி கொடுத்தாருல, ஸோ இந்த வாட்டி ஒழுங்காக வாங்கி தரல அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாரு. இங்கே நைட்டு காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோயிங்கும் நம்ம காயும் பேசிக்கிட்டே வராங்க. ஸோ நம்ம ஹீரோயிங்க வந்து காய் கிட்டே இந்த மாதிரி நான் பேஸ்கெட் பால் இதுக்கு வந்து இது பண்ணியிருக்கேன், ஆனால் யாருமே சேர மாட்டேங்கிறாங்க, பேஸ்கெட் பால் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல, இதை கேட்டு காய் வந்து உனக்கு ஏன் பேஸ்கெட் பால்னா அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்க, நம்ம ஹீரோயின் சொல்கிறா இந்த மாதிரி என்னோட அண்ணனால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் அண்ணனும் நானும் எப்போவுமே சேர்ந்து பேஸ்கெட் பால் ஜாலியாக விளையாடுவோம் தெரியுமா, எங்கள் அண்ணனுக்கு பேஸ்கெட் பால்னால் ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனாலே எனக்கு பிடிக்கும்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறா. ஸோ அப்போ ஹீரோயின் வந்து நம்ம காய்கிட்ட உனக்கே கேம் விளையாடுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, எனக்கு எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் வரணும்னு ஆசை, ஸோ இந்த கேமில் என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தான் விளையாட ஆரம்பிச்சா, ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வரணுன்றதும் என் ஆசை தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இங்கே பேசிக்கிட்டே வர இங்கே ஹீரோவை காமிக்கிறாங்க. ஸோ ஹீரோ ஹீரோயின்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அந்த மில்க் டீயை வச்சுட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் காய் வர வர்றதை பார்த்துடுறாரு. ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டு அவர் ஷாக்கில் நின்றுட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி அவளுக்கு இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து நம்ம காயோட வந்து ஜாலியாக சிரித்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதை அவர் பார்த்துருவார். ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த மில்க் டீயை எடுத்து ஒரு டஸ்ட்பின் இருக்கும், ஸோ அந்த டஸ்ட்பினில் போட்டு இனிமேல் இவளுக்கு இது தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ நெக்ஸ்ட் டே காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோயிங் இருக்காள் அவள் வந்து ஸ்கூலுக்கு வர, ஸ்கூல் பார்த்தா என்னடா அது காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்க்குள்ளே வந்து போனால் கிளாஸு காலியாக இருக்குது, என்னடா அது யாருமே வரல அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்துட்டு இருக்க, அப்போது அவளோட ஃப்ரெண்டு மியா வந்து ஈ வாயன் உங்ககிட்ட ஒன்று காமிக்கணும், நம்ம கிளாஸில் இருக்க எல்லாருமே வந்து பேஸ்கெட் பால் விளையாடுறாங்கன்னு சொல்லி அப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயிங் வந்து பார்க்குறா. பார்த்தா அவள் கிளாஸில் இருக்க எல்லா பாய்ஸும் வந்து பேஸ்கெட் பால் விளையாடுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து அவளுக்கு செம ஷாக், ஏன்னா யாருமே நான் விளையாட மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க, இப்போ விளையாடுறதுல பார்த்து ஷாக் ஆகிறா. அப்போ கேட்குறா ஹீரோவை விளையாடுவானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து கேட்க, ஆமாம் என்ன நினச்சிட்டேன் அவன் தான் கேப்டனு நம்ம குரூப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறா. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துக்கு வந்து சீனியர் பசங்க வந்துடுறாங்க. ஸோ அந்த சீனியர் பையன் டேடு நீங்கள் போய் படிங்க, எதுக்கு இங்கே வந்து விளையாடுறீங்க, இது சொப்பு சாமாலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாம் கேட்டு நம்ம பாய்ஸ்லாம் வந்து இது காண்ட நீங்கள் யார் சொல்ல, நாங்கள் படிச்சுக்கிட்டேவா இருக்கணும்னா, இது வந்து பொதுவான கிரவுண்ட் நாங்கள் விளையாடுவோம்னு அங்கே நம்ம காய் வராது. ஸோ காய் ஒரு சீனியர் தான். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம காய் என்ன சொல்கிறான்னு இதை பாருங்கப்பா, நாங்கள் வந்து இங்கே எப்போவுமே விளையாடுவோம், நீங்கள் போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோயிங்கோட கிளாஸ் பசங்க வந்து கேட்கல, இந்த மாதிரி நாங்கள் ஆல்ரெடி வந்துட்டோம் எங்களாலாம் முடியாது அப்படின்னு சொல்ல, சரின்ட்டு காய் என்ன சொல்ல, சரி நம்ம போட்டி வச்சுக்கலாம், யார் மூணு வாட்டி அந்த பேஸ்கெட் பால்க்குள்ளே பால் போடுறாங்கன்னு பார்க்கலான்னு சொல்ல, சரின்ட்டு இப்போ வந்து போட்டி வைக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு காய் தான் போடுறாரு, காய் ஆல்ரெடி நல்லா விளையாடுவார்ல, ஸோ அதனால் அவர் வந்து ஃபஸ்ட்டு தாக்குன்ட்டு வந்து மூணு பாலை போட்டுறாரு. ஸோ இப்போ ஹீரோவை காமிக்கிறாங்க, ஹீரோவும் செம்மையாக விளையாடுவார். ஸோ அவர் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பாலை போட்டுறாரு, போட்டுட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்பட காய் வந்து ஒழுங்காக மூணு போடணும், ஒன்று போட்டதுக்கு எப்படி சந்தோஷமானு சொல்ல நம்ம ஹீரோ இப்போது மூணையும் போட்டு முடிச்சிடுறாரு. ஸோ அவ்வளோதான், இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து இப்போ
ஈக்குவல் ஈக்குவலாக இருக்குல்ல. ஸோ இதை பார்த்துட்டு அந்த சீனியர் பசங்களை என்ன சொல்லிடுறாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ஒரு மேட்ச் வச்சுக்கலாம், ஸோ அந்த மேட்ச்சில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம ஹீரோயிங் அங்கேருந்து போகிற பார்க்க அப்போ அந்த காய் வந்து ஏ ஹீரோயிங் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட பேசுகிறான். ஸோ இது எல்லோரும் பார்த்து உனக்கு இவரை தெரியுமான்னு, ஆ எனக்கு தெரியும், நான் இவரோட வந்து பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயிங் வந்து சொல்கிறா. ஸோ இங்கே ஹீரோக்கு வந்து ஏதோ ஒரு ஒரு வகையில் வந்து நம்ம காயை பிடிக்கல ஹீரோயின் கூட பேசுறதுனால. ஸோ அவர் வந்து நம்ம ஹீரோயின் கூட பேசுறது அப்படியே வந்து ஒரு மாதிரியே நின்று பார்த்துட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து பேஸ்கெட் பால் நீங்கள் விளையாடுவீங்களான்னு, ஆமாம் நான் விளையாடுவேன், நான் என்ன விளையாடக்கூடாதா என்னன்னு, இல்லை இல்லை விளையாடலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா. ஸோ இப்போ இவங்க எல்லோரும் கிளாஸ்க்கு வந்து எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இப்போ வந்து பேஸ்கெட் பால் மேட்ச் வச்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு கரெக்டாக டீச்சர் வந்தோடனே இவங்க எல்லோரும் போய் உட்காந்துக்கிறாங்க. ஆனால் அந்த டீச்சர் அந்த பாலை பார்த்துறாங்க. பார்த்துட்டு இது என்ன பால், நீங்கள் படிக்க தான் செய்யணும், இந்த மாதிரி விளையாடலாம் கூடாது, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லெக்சரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க கிளாஸில் இருக்கவங்க வந்து இப்போ படிப்பை விட்டுட்டு கேம்ஸ்ன்னு போனாங்கன்னா சுத்தமாக படிக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் அவங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே அந்த சீனியர் பாய்ஸை காமிக்கிறாங்க. ஸோ அந்த பாய்ஸில் வந்து இப்போ தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டிலில் ஃபில் பண்ணுற இடத்துக்கு வந்தால் அங்கே நம்ம ஹீரோயின் கிளாஸில் இருக்க பாய்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அங்கே வந்தோடனே இவங்களை பார்த்து, ஆ உங்களுக்கு இதுதான் கரெக்டான பிளேஸு, நீங்கள் இங்கே தான் வந்து தண்ணி பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்கணும், அங்கே கிரவுண்ட்லலாம் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து இங்கே இவங்களை வந்து வம்பு எடுக்க இவங்களுக்குலாம் காண்ட ஏறுது. அதுவும் ஃபஸ்ட்டு யாருக்கு காண்ட ஏறுதுன்னா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு தான். அவளை ஏன் நாங்களாம் வந்து கிரவுண்டு விளையாடக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்போ சண்டை போடுறான். ஸோ இப்போ வந்து இந்த சீனியர்ஸ்க்கு இவங்களுக்கு சண்டை நடந்துக்கிட்டே இருக்க கட் பண்ணி இங்கே டீச்சர் ரெண்டு டீச்சர் ஓடி வந்து அந்த இடத்துக்கு வராங்க. ஸோ அங்கே பார்த்தா அங்கே கீழே பிளட்டாக இருக்குது, இதெல்லாம் பார்த்து அவங்க ஷாக் ஆகிட்டு ஐயோ என்ன பிளட்டாக இருக்குது, நான் அப்பயே வந்து சாரை கூப்பிட்றேன், இல்லை இல்லை வேணான்ட்டு ஒரு சார் சொன்னால் இல்லை நான் போய் சொல்லுவேன், அப்போ தான் வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளாஸ் டீச்சர் சொல்கிறாங்க. ஸோ இப்போது அந்த சாரை காமிக்கிறாங்க, இவர் வந்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டோட அப்பா தான். ஸோ அவர் கேட்குறாரு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு பாவம் ஒரு மூக்குலேருந்து ரத்தம் கொட்டுது. ஸோ அப்போ வந்து அப்பா அப்படின்ட்டு அவர் சொல்ல, நான் உன்னோட அப்பா இல்லை இப்போது சொல்ல ஒழுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு திட்டுறாரு. ஸோ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அப்படியே கிட்டே வந்து நாங்கள் ஒன்றுமே பண்ணலப்பான்னு சொல்ல அப்போ வந்து அவர் கேட்குறாரு நீ ஒன்றுமே பண்ணாமல் தான் உன் மூக்குலேருந்து ரத்தம் வருது, அந்த பையனோட ட்ரெஸ் அப்படி கிழிஞ்சி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்போ நம்ம ஹீரோ இவங்க ஹக் பண்ணதான் ட்ரை பண்ணாங்க அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்படியே ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க என்ன நடந்துட்டுன்ட்டு. இந்த பையன் வம்பு இழுக்க நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கும் கோவம் வருது, ஏன்னா வந்து அவன் ரொம்ப வம்பு இழுப்பது மாதிரி நீங்கள் வந்து லாய்க்கே இல்லைன்ற மாதிரி. ஸோ அவர் வந்து அடிக்கலான்ட்டு அவர் ஷர்ட்டையை தான் பிடிப்பார். ஆனால் என்ன ஆயிடுதுன்னா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு கால் வந்து அப்படியே ஸ்லிப்பாக நீங்க வந்து இப்போ என் கண்ணு முன்னாடி வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஹக் பண்ணுங்க அப்படின்ட்டு அவர் சொல்ல இதை கேட்டு அந்த சீனியர் பையன் சீச்சி நல்லா ஹக் பண்ண மாட்டேன்னு சொல்ல நீங்கள் ஹக் பண்ணி தான் ஆகணும்னு சொல்ல வேறு வழி இல்லை. இவங்க ரெண்டு பேருமே இப்போ ஹக் பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே பிடிக்கல ஹக் பண்ணுறது, இருந்தாலும் இவங்க பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் கிளாஸ் டீச்சரும் வந்துடுறாங்க. அவங்க வந்து சார் இந்த மாதிரி அங்கே பிளட்டெலாம் இருந்தது சார், இப்படிலாம் ஆயிடுச்சுன்னு சொல்ல இது வந்து நம்ம ஹீரோ சொல்கிற மேடம் இதெல்லாம் அப்படி ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்போ நம்ம ஹீரோ சொல்லிடுறாரு இந்த மாதிரி நாங்கள் பேஸ்கெட் பால் மேட்ச் வச்சுக்க போகிறேன்ட்டு. இதுக்கு டீச்சர் ஒத்துக்கல, இந்த மாதிரி நீங்கள் படிப்பை தான் கான்சென்ட்ரேட் பண்ணோம், நான் இதுக்கு வந்து அலோட் பண்ண மாட்டேன்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோ ரொம்ப கெஞ்சி கேட்குறாரு, மேடம் இது ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து ஒரு பேஸ்கெட் பால் விளையாடலான்னு இருக்கோம், நீங்கள் இப்படி தடை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல அப்போ நம்ம ஹீரோயிங்க வந்து ஆமாம் மேடம் அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ எல்லாருமே வந்து பேஸ்கெட் பால் விளையாடுற மேடம், நாங்கள் நல்லா படிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதையும் கேட்டு அந்த டீச்சரும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ அவங்க ரெண்டு பேருமே மறைச்சிக்கிறாங்க. அதாவது காயோ நம்ம ஹீரோவோ வந்து இப்போ சவால் போடுற மாதிரி அப்படியே ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் கிரவுண்டுக்கு வர அங்கே வந்து பார்த்தா அவங்க அண்ணன் இருக்காரு. ஸோ அவங்க அண்ணன் வந்து ஒரு பேஸ்கெட் பால் கோல் போட்டு என்ன பண்ணுறாருன்னா அப்படியே ஹீரோயிங்கை பார்க்க அப்போ நம்ம ஹீரோயின் கிளியராக பார்த்தது தெரியுது அது நம்ம ஹீரோன்ட்டு. ஸோ ஹீரோ அப்படியே பார்த்துட்டு என்ன நீ என்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. ஸோ இதை பார்த்துட்டு அவன் என்ன இவன் என்னை கூப்பிட்றான் அதிசயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவ வரா.
ஸோ இப்போ ஹீரோ வந்து இந்த மாதிரி நாளைக்கு நம்ம இதுக்கு ஜெயிக்கணும் அப்படின்னோடனே ஆமாம் ஜெயிக்கணும் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயிங் சொல்ல சரி நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி என்னை மன்னிச்சிட்டு நான் வந்து தப்பு பண்ணிட்டேன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இது கேட்டு நம்ம ஹீரோயிங் ஷாக் ஆகிறா. ஸோ இங்கே நெக்ஸ்ட் டே காமிக்கிறாங்க இப்போ பேஸ்கெட் பால் மேட்ச் வந்து இவங்க ரெண்டு டீமுக்கும் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இப்போ இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா வந்து இந்த மாதிரி யார் ஜெயிக்க போகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வந்து டாட்டில் இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அங்கே நம்ம ஹீரோட டீமை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக அவரோட கிளாஸில் இருக்க நிறைய கேர்ள்ஸ்லாம் வந்து சீரப் பண்ண வராங்க. அதில் வந்து நம்ம ஹீரோயிங்கும் இருக்கா. ஸோ எல்லாருக்கும் வந்து நம்ம ஹீரோயிங் சீரப் பண்ண இதெல்லாம் நம்ம காய் பார்க்குறாரு. ஸோ நம்ம ஹீரோயிங்கே பார்க்குறாரு. அப்போ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டை நம்ம மியாவே வந்து அப்படியே வச்ச கண்ணு வாங்காமல் பார்க்குறாரு. ஏன்னா அவள் வந்து சீரப் பண்ணாமல் ரொம்ப அழகாக இருக்கா. ஸோ அதை அவர் அப்படியே வந்து மே மறந்து பார்க்குறாரு. ஸோ இப்போ அந்த மேட்ச்சும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மேட்ச்சு செம்ம விறுவிறுப்பாக போகுதுன்னு சொல்லலாம். ஸோ செம்மையாக ரெண்டு டீமுமே செம்மையாக விளையாடுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம காயோட டீம் வந்து கோல் போட்டுருது. ஸோ அப்படியே வந்து டைம் போயிட்டே இருக்க எல்லோரும் சூப்பராக விளையாடுறாங்க. ஆனால் கடைசி என்ன ஆகிடுதுன்னா நம்ம ஹீரோட டீமில் இருக்க ஒரு பையனுக்கு காலில் வந்து செம்மையாக அடிபட்டுருது பாவம் அந்த பையன். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா வந்து எல்லோரும் வந்து இப்போ வந்து என்ன பண்ண டீமில் ஒரு ஆள் கம்மியாக இருக்காங்களே எப்படி விளையாட அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அங்கே காய் வந்து என்ன சொல்கிறான்னா இப்போ இப்போதான் உங்கள் டீமில் வந்து ஒரு ஆள் இல்லைல்ல. ஸோ நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோயிங்கோ கேட்குறா. ஸோ கேட்டு இந்த மாதிரி நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஸோ இதை கேட்டு எல்லோரும் ஷாக் ஆகிறாங்க. என்னது நீ விளையாடுறேன்னு? ஆமாம் எனக்கு வந்து இது விளையாட தெரியும், நான் நல்லா விளையாடுவேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு ஹீரோ இல்லை இல்லை வேணான்ற மாதிரி தான் சொல்கிறாரு. இருந்தாலும் ஹீரோ இல்லை இல்லை நான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேட்குறா. ஸோ இதை கேட்டு காயும் வந்து சரியா விளையாடட்டும் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ சரி நீ விளையாடவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயிங்க சொல்லிடுறாரு. ஸோ இப்போ வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோயிங் வந்து அந்த டீமில் இப்போ விளையாடுறா. அவள் செம்மையாக விளையாடுறானே சொல்ல, ஏன்னா அவங்க அண்ணன் தான் வந்து ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹீரோயிங் வந்து விளையாடுறது எல்லாருமே பார்க்குறாங்க. இந்த மாதிரி இந்த பொண்ணு விளையாடுது, சரி பாப்பா யார் ஜெயிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ இப்போ என்ன ஆயிடுதுன்னா கடைசியாக பால் நம்ம ஹீரோயிங் கிட்டே இருக்குது. ஸோ ஹீரோயிங்கை வந்து தடுக்கிறதுக்காக ஒரு பையன் நின்றுட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு வந்து அவங்க அண்ணன் சொன்ன ஒரு டெக்னிக் ஞாபகம் இருக்குது. ஸோ அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி உன்னை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக ஒருத்தன் வந்தானா, நீ அவனை வந்து ஏமாற்றிட்டு பால் தூக்கி போகணும். ஸோ நான் அவனுக்கு பண்ணி காமிக்கிற பாருன்ட்டு அவர் வந்து பண்ணி காமிப்பார். ஸோ நம்ம ஹீரோயிங்கும் அப்படியே பார்ப்பா. அவங்க அண்ணன் வந்து அப்படியே அவளை ஏமாற்றி அப்படியே பாலை தூக்கி கரெக்டாக வந்து அதுக்குள்ளே போட்டுருவார். ஸோ இந்த டெக்னிக்கை தான் இப்போ நம்ம ஹீரோயிங் யூஸ் பண்ண போகிறா. ஸோ அதே மாதிரியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறா. ஸோ அழகாக வந்து அந்த பையனை ஏமாற்றிடுறா. ஸோ ஏமாற்றிட்டு அப்படியே குடுகுடுன்ட்டு ஓடி வந்து அப்படியே அந்த பாலை தூக்கி அதில் போடுறா. ஸோ எல்லாருமே பார்க்குறாங்க அந்த பால் போகுமா இல்லையான்ட்டு. கடைசியாக அந்த பால் உள்ளே போயிடுது. ஸோ எல்லாருமே செம்ம ஹாப்பியாகிடுறாங்க. ஸோ இப்போ ஹீரோயிங் டீம் ஜெயிச்சிருது, எல்லாரும் செம்ம ஹாப்பியாக இருக்கு. இங்கே காய்க்கும் வந்து சந்தோஷமாக தான் இருக்குது ஹீரோயின் ஜெயிச்சிருந்த, ஏன்னா ஹீரோயின் கோல் போட்டால. ஸோ அவர் அப்படியே பார்க்குறாரு நம்ம ஹீரோயிங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடிந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ பாய் கைஸ்.